யாரா அவன்? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் நாங்கள் ரேங்க் யூஸ் பண்ண போயிருக்கோம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வருவாங்க, ஓகேலா. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுலேருந்து டைமண்ட் போகிறதுக்கோ இல்லை டைமண்ட்லேருந்து ஹீரோக்கு போகிறதுக்கோ பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் அழைச்சிட்டு வருவாங்க. இந்த நூபு பசங்களாம் ஓகேலா, இல்லைனா பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் உள்ளவங்க, இந்த ஓல்டு லைட்டு போட்டுருக்காங்க, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பூஸ் பண்ணுறதுக்காக ஹேக்கர்ஸை கூட்டு வருவாங்க. ஆனால் நான் இப்போ பார்த்த ஹேக்கரை பார்த்து உண்மையாகவே ஷாக் ஆகிட்டாங்க. நீயுமாடா ஹேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தோணிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு மூளையை கசக்கி புழிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அந்த ஹேக்கர் வந்திருக்காங்க. ஓகே, யாரா அந்த ஹேக்கர் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எங்களை அடிச்சான் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்க போறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம 200K ஃபேமிலி போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40K ஃபேமிலி தான் இருக்காங்க. ஸோ வந்து நீங்க பையன் பரவாயில்ல நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோ போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதே மறக்காம ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எதுவுமே உங்களால் பண்ண முடியாது, எதுக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு லைக் ஏச்சும் பண்ணிட்டு பாருங்கள், அதையாச்சும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகே, அது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் வந்து வழக்கம் போல் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷிங் அவ்வளோ இப்போ புஷ் பண்ணுறது இல்லை. ஸோ வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா அட்டாக் தாங்க போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படி அட்டாக் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹேக்கர் வந்துட்டான்னு சொன்னாங்க. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி ஹேக்கர் வந்துட்டான், இது வந்து நம்ம வழக்கமாக பார்க்குற ஹேக்கர் தானே அப்படின்ட்டு நான் வந்து அசால்ட்டாக சரி ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் ஓகேலா. ஸோ வேறு ஒரு நல்ல கண்டென்ட் நம்ம பசங்களை வந்து நம்ம வீடியோவில் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் தாங்க முடிவு பண்ணேன் சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயருங்க ஓகேங்களா, வந்து நல்ல ஒரு லெவலில் உள்ள ஒரு பிளேயர். இவங்க மட்டும் இல்லை, இவன் கூட வந்து எல்லாருமே ஒரு நல்ல லெவலில் உள்ள பிளேயரு. ஹேக் யூஸ் பண்ணி ஜாலியாக வந்து ஒரு ஃபன்னுக்காக வந்து ஹேக் கொண்டு வந்தானால எப்படின்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் வந்து கிராண்ட் மாஸ்டர்லாம் இல்லை ஓகேங்களா. நான் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு யோசிக்க தோணிச்சு இவன் வந்து கிராண்ட் மாஸ்டர்லாம் இல்லை, அப்புறம் எதுக்கடா ஹேக்கை யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு நாங்கள் ரிப்போர்ட்டும் அடித்து பார்த்துட்டோம். ரிப்போர்ட் அடிக்கிறதுல யூஸ்ஃபுல் இருக்கா என்னன்னு தெரியல. இவனை பாருங்கள், நான் இவன் அடிச்சுட்டு இருக்கும்போது என்னை வந்து இன்னொருத்தன் காரில் வந்து தூக்கிடுவான். ஸோ வந்து ரெண்டு டீம் இருப்பாங்க நினச்சோம் ஓகேலா, ரெண்டு டீம் வந்து எங்களை அடிச்சிட்டு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கூட்டு வந்துருக்கிறான். என் ஆளை பார்த்தீங்கன்னா ஏர்லேயே அல்லல்லே பறக்க விடுவாங்க, எல்லாருமே ஏரில் தான் பறக்க விடுவான். நான் வந்து கீழே ஒருத்த மட்டும் அந்த சாக்கோவை மட்டும் மேலேருந்து கீழே இறங்க மாட்டான், நான் இறங்க வேணாண்டா, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம், அந்த ஹேக்கர் எல்லாரையும் அவங்க அடிச்சு தூக்கட்டும், நீ வந்து போயிட்டு ரிவ்யூ பண்ணி விடுறாங்களா அப்படின்ட்டு என்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆளுங்க எல்லாருமே அடிச்சு தூக்கிட்டான். ஓகே, இவன் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மிஸ்ஸா கேரக்டர், அது அந்த பொண்ணு கேரக்டர் பேர் மிஸ்ஸா தான் நினைக்கிறேன். அந்த மிஸ்ஸா கேரக்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தரமாக வந்து பய கொண்டு வந்திருக்கிறான். அப்டேட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸா கேரக்டர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக விட்டாங்க. எப்போ பாருங்க, வீட்டுக்குள்ளே விட்டு போக முடியாமல் போயிட்டு இருக்கிற ஆள், அந்த ஹேக் வந்து இந்த இடத்துல வேலை செய்யல போல இருக்குது, அந்த நாய் பாட்டுக்கும் உள்ளார தள்ளுறான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஓகேங்க, அந்த ஹேக் அந்த கேரக்டரை பற்றி சொல்லிடுறேன். அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் பவர் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் வந்து முன்னாடி விட கொஞ்சம் வேகமாக ஓட்டும், அது மட்டும் இல்லாமல் எனிமி அந்த அந்த கேரக்டர் ஸ்கில் வச்சுட்டு நம்ம கார் விட்டு நினச்சிங்களேன் ஆப்போனெட்டில் சுடுற எனிமையால் வந்து நம்மளை வந்து சுடவே முடியாதுங்க. டேமேஜும் கம்மியாகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எய்மும் விழாது ஓகேங்களா. எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரீசியஸ் மாதிரி தான், இல்லை ஃபுல் கண்ட்ரோல்னே வச்சிங்களேன் ஃபுல் கண்ட்ரோல் மாதிரி தாங்க. அவன் பாருங்கள் நல்ல ஒரு ஹேக்கருங்க, கேஜிஎஃப் ஐயோ என் நல்ல பிடிச்ச படத்தோட பேரை வேறு வச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறான். அந்த பேர் வச்சுட்டு ஏதோ ஹசுவா குஸ் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறான். சரி விடுங்க, அந்த பேர் வச்சுருக்கிறான் சனியை முடிச்ச நாதாரி. ஓகே, இப்போ நாங்கள் செத்துட்டோம் வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஹேக்கர் இந்த மாதிரி ஒரு கார் ஹேக்கர் வந்து எங்களை அடிச்சு நாங்கள் வந்து அவனை ஸ்பெக்கில் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து ரேங்க் பிஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரேங்க் பண்ணோம்னா நல்லா ரீஜனுக்குள்ள டாப் 10 போகணுண்டா உள்ளார போகணும் அப்படின்னு நினச்சோம்னா பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ரேங்க் பண்ணுவோம். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ண சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இந்த ஜோன் சர்வே ஒன்றும் வராமல் இருந்த போதும் சரி நாங்கள் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு தான் வருவோம் ஓகேங்களா. ஒவ்வொருத்தர் லூட் எடுத்துகிட்டு பொறுமையாக அந்த ஹேக்கர் வந்தானா தனித்தனியாக பிரிஞ்சிருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹேக்கர்ட்ட அடி வாங்க மாட்டோம், எப்பயாச்சும் ஒருத்தர் தான் அடி வாங்குவோம் ஓகேலா. அதுவும் ஹெட்சாட் ஹேக்கர் தான் வருவோம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹேக்கர் வர கிடையாது ஓகேலா. ஸோ வந்து இப்போ அந்த ஹேக்கர் இடையிலாம் வந்தான், அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குலாம் நாங்கள் வந்து நிறைய ட்ரிக்ஸ் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிரும் ஓகேலா. ஸோ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கரே போட்டாலும் போட்டுருவோம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அவன் தான் போய் அடிப்போம் ஓகேலாம், மண்ணுக்குள்ளே இருந்துருவோம் போய் அடிச்சிருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கிறது நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஹேக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு இப்போ இடையிலே அவுட் ஆகிட்டோமா, சரி ஒரு வழியில் அவன் எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம அந்த ஹேக்கை பார்ப்போம். ஒரு அட்டி பார்த்து உங்களுக்கும் காட்டலாம், நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவனை ஸ்பெக்கில் பார்க்க ஆரம்பித்தேன். அவன் எப்படி யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள், அவன் இப்போ வந்து எல்செப்பில் ஒரு ஆளை தூக்கிட்டான் வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டான், இந்த காரை வச்சுருந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த கார் இல்லாமலே சிங்கிளாக இறங்கி பார்த்தீங்கன்னா அவன் வந்து செவத்துக்குள்ளே அவனால் நிற்க முடியுங்க. அங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே போகிறானா, வந்து அது வீடு என்னன்னு தெரில. செவத்துக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எனிமீஸ் எல்லாம் அடிக்கிறான், ஆப்போனெட்டில் உள்ளவங்களாம் கதறி ஓடுறாங்க, அவங்களுக்கு தெரியுமா நினைத்துல கார் ஆக்கிறான் அப்படின்ட்டு.
எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இப்போ தான் விளாட ஆரம்பிச்சவங்க போல இருக்குது. நேம்லாம் பார்த்தா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவன் காரா கார என்னன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் அட்டாக் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் செத்துட்டாங்க. ஓகேங்களா? இவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பயமே எப்படிங்க இருக்கும் பார்த்து நம்ம தான் ஆக்யூஸ் பண்ணுறமே, அப்புறம் எப்படி உனக்கு பயம் இருக்கும் இந்த நாய்க்கு? திரும்பவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் போவான். பூந்து போயிட்டு அந்த ஒரு ஆளையும் அடிக்க பார்ப்பான், அவங்களுக்கும் கில்லு விட மாட்டான். மொத்த கிளையும் பார்த்தீங்கன்னா இவன் தான் தூக்கியிருக்கிறான். எல்லாருக்கும் வேற டேமேஜ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் அந்த இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் எலைட். ஓகேங்களா? ஃபிஃப்த் எலைட் பாஸோட அந்த சக்கரம் அந்த லோகோ அந்த அவதார் பார்த்தீங்கன்னா அது ஃபிஃப்த் எலைட்டை சேர்ந்ததுங்க. கண்டிப்பாக அந்த நாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஐடி வாங்கிட்டு தான் வந்துருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ விளாட ஆரம்பிச்ச பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆக்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக விளாண்டுட்டு இருக்காங்க, எப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்துருக்கிறோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ணி நேர்மையாக பூஸ்ட் பண்ணி வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ விளாட ஆரம்பித்த பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? வந்து நல்ல பசங்களாம் முக்காசி பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 90% பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பசங்க, நல்ல மனசு உள்ளவங்க. நம்ம எதுக்கு ஆக்யூஸ் பண்ணி போகணும், நம்ம வந்து நேர்மையாக போகலாமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆக்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு சில எச்சக்கள் நான் இங்கே என்ன பண்ணோம், அவங்களாம் வந்து என்னடா அது ஒரு ரெண்டு மேட்ச் விளாண்டு பார்ப்பாங்க, புதுசாக விளாட ஆரம்பிச்சுங்க சொல்கிறேன், ஒரு 10 மேட்ச் விளாண்டு பார்ப்பாங்க, இது என்னடா போகவே முடியல, இதுக்கு எதனா போகிறதுக்கு வழி இருக்காடான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு எதுனா ஒரு கேம் ஆடிட்டு வந்திருப்பாங்க, அதில் ஆக்யூஸ் பண்ணி தான் ஆடிட்டு வந்திருப்பாங்க. அதில் எதுவும் ஐடி பேன் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸு அதெல்லாம் ஐடி பேன் ஆகிறது வாய்ப்பு இருக்கானு தெரியல. ஸோ புதுசாக அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் ஏற்றிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆக்யூஸ் பண்ணி போக முடியுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதனா வந்து வழி தேடிருப்பாங்க, அதில் வழி கிடச்சிருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்யூஸ் பண்ணி வந்திருப்பாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், புதுசாக விளாட ஆரம்பித்த பசங்க நான் கண்டிப்பாக குறைய சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த 90% பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒன்று ஒரு சீசன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ரெண்டாவது சீசன் என்னடா நம்மளால் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீசன் அடிபட்டு கற்றுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டாவது சீசன்லேயும் 3rd சீசன்லேயும் கிராண்ட் மாஸ்டர் வந்துருவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 4-5 மாதம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில வந்து புத்தி தடுமாறி நம்ம வந்து ஆக் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்ட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அப்போ உள்ள பிளேயர்ஸும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாருங்கள் அந்த நாய் இப்போ எலிமினேட் ஆகி போயிச்சு, இதுக்கு மேலே இதுக்கு வழியே கிடையாது. ஓகேங்களா? இவனை பாருங்கள் ஒரு சரியான காமெடி நடக்கும், அவன் ஆள் வந்து ரிவ்யூ பண்ண பார்ப்பான், ஆனால் ரிவ்யூ பண்ண முடியாது, அவன் மொத்தமாக எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டான். ஓகேங்களா? இப்போ வந்து இவன் ஆக்யூஸ் பண்ணதுனால என்ன ஒரு லாபம், இவங்க டீம்மேட்ஸுக்கு மட்டும்தான் லாபம், இவனுக்கு வந்து லாபம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இவன் பாதியோட எலிமினேட் ஆகிட்டான். இவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஒரு 4-5 இப்படி தான் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க, அதுதாங்க இது. அப்புறம் நான் வந்து சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அப்போ உள்ள பிளேஸும் ஆக்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தத்தை ஏற்படுத்திக்கிறேன். அப்போ உள்ள பிளேஸும் ஒரு சில பேர் ஆக் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் நான் யாராலும் சொல்ல மாட்டேன், நான் பார்த்து அவங்கெல்லாம் கடந்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க பேர்லாம் சொல்லி எதுக்கு இது பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பேர் திருந்தி நல்லா தான் வந்து விளாண்டுட்டுருக்காங்க, ஆக்கெல்லாம் யூஸ் பண்ணல. யாரையும் யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் வந்து இந்த ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் சொல்கிறேன், குத்தம் உள்ள நெஞ்சு தான் உருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் ஹேக்கு யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் சொன்னேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுல வந்து நிறைய பேர் வந்து ஹேக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் கோவம் வராது. ஓகேங்களா? ஸோ வந்து ஹேக்கு யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் நான் சொல்கிற விஷயம் கோவம் வரும். கோவம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எதுனா சொல்லுவாங்க. ஓகேங்களா? வந்து அதை நம்ம கண்டுக்கவே வேணாம், குலைக்கிறனாய் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும், என்னையுமே பார்த்தீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் பதுங்குற புள்ளி தான் ஆள் அடிக்கும், அதை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஓகே கேஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. நான் வந்து இந்த அவனை இன்வைட் பண்ணேன், அந்த ஹேக் யூஸ் பண்ணவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஹேக்கரோட வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை இன்வைட் பண்ணேன். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெவலில் தான் இருந்தான், நல்ல ஒரு ப்ரொஃபைலில் இருந்தான். நான் வந்து அவனை திட்டினேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவன் ஹிந்திக்காரன்னு அவன் பயோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து அந்த நாயை கிக் பண்ணிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் இதோட முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் அந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ், பாய் கேஸ், அண்ட் லவ் யூ கேஸ், லவ் யூ டு ஆல். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன், பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.